அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். அமெரிக்க பயணத்தை முடித்துட்டு தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவரை இன்றைக்கு விசிக தலைவர் எம்பி திருமாவளவன் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட மது ஒழிப்பு மாநாடு அறிவிக்கப்பட்டதிலிருந்து கூட்டணிக்குள்ள நிறைய சர்ச்சைகள் வந்ததாக செய்திகள்லாம் பார்க்க முடிந்தது. முதல்ல இந்த சந்திப்பு குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சமாதான முயற்சியா இல்ல சர்ச்சைக்கு நிரந்தர புள்ளியா, நீங்க இதை எப்படி மதிப்பீடு பண்றீங்க? சமாதான முயற்சி எடுக்கும் அளவுக்கு சமரசம் இல்லாத ஒரு நிலை வந்து விட்டதா நான் நினைக்கல. ஆனா இது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சந்திப்பு தான். மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு அறிவித்ததிலிருந்தே வந்த பல்வேறு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். நம்முடைய சக ஊடகவியலாளர்களே பலர், அரசியல் நோக்கர்கள் பலர், அரசியல் விமர்சகர்கள் பலர் வந்து விசிக அவ்வளவுதான், கூட்டணி விட்டு விலகுகிறது, திமுகவுக்கு இந்த தடவை தேர்தலில் வந்து முன்ன மாதிரி இருக்காது, களமே மாறப்போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அரசியல் பங்கீடெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு விசிக அரசியல் பங்கு அரசியல்ல பங்கீடு கேட்பதற்காகத்தான் ஒரு கட்சியே தொடங்கப்படுது. ஆட்சியில பங்கு கேட்கறதுல அப்படி என்ன தப்பு? ஆட்சியே பிடிக்கணும்ன்றதுக்காக தான் கட்சின்னு ஒன்று தொடங்கி இருக்கிறாங்க. அப்ப ஆட்சியில பங்கு அப்படின்னா தேர் ஓப்பன் டு அலையன்ஸ் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கால். அதற்கு பிறகுதான் வந்து அதை யார் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலன்றது, அதுக்கு என்ன சமரசம் எடுக்கிறாங்கன்றது. இப்ப இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அரசியல் பங்கீடு அல்லது வந்து அதிகார பகிர்வு இதற்கெல்லாம் திமுக சம்மதிக்காது, அவ்வளவுதான் முறிந்தது கூட்டணி, இப்போதிருந்தே திருமாவளவன் அதிமுக பக்கம் தாவ தயாராகி விட்டார், விசிக அதிமுக காங்கிரஸ் போன்ற கூட்டணி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அனாலிசிஸ் வந்து வந்து கொண்டிருந்தது. கணக்கெல்லாம் போட்டாங்க, யார் யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ், அடுத்த எலெக்ஷன்ல எப்படி அலையன்ஸ் ஃபார்ம் ஆக போகுதுன்னு ஒரு ப்ரீபோல் அனாலிசிஸே நடந்துருச்சு ஒரு ஒரு வார கேப்ல. அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றத பொறுத்தவரையில விசிக ஆரம்பத்திலிருந்தே நிதானமாகத்தான் இந்த விஷயத்த பேசி கொண்டிருந்தது. ஆனால் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலான விஷயங்கள், உள்ளுக்குள்ளிருந்தும் சில விஷயங்கள் நடக்குது, வெளியிலிருந்தும் சில விஷயங்கள் நடக்குது. இது ரெண்டையுமே வந்து அவர் பொறுமையாகத்தான் கையாண்டதாக நான் பார்க்கிறேன். ரொம்ப பேசிக்கான ஒரு க்வெஸ்சன் பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த கட்சி இந்த இதுக்கு வந்து அதிமுகவுக்கு அழைப்பு இருப்பீங்க, அதிமுகவும் வரட்டும் அப்படின்றதுல அது வந்து இயல்பான ஒரு வெளிப்பாடு அப்படின்றது தான். தனிப்பட்ட முறையில போய் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு அவங்க முக்கியத்துவமானவங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிருந்தா அப்படி ஒண்ணும் கூப்பிட மாட்டோன்றது வந்திருக்கும். ஆனா கேட்கப்பட்ட கேள்வியினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, திமுகல இருந்து விலகுகிறார் அப்படின்றதுக்கு லீடு எடுத்துடணும் அப்படின்றது தான். ஒரு நியூஸை பிரேக் பண்றதுக்கான ஒரு கேள்விதான், அதுல ஒன்றும் தப்பு இல்லை, இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ அடுத்த கேள்வி வேறு யாராவது வந்து அப்ப அதிமுகவுக்கு நேரில் போய் அழைப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டிருந்தா, இல்ல இல்ல அழைப்பு நாங்க சொல்லியிருக்கிறோம், வர்றதுன்னா வரட்டும் அப்படின்னு அடுத்த கேள்வி பதில் சொல்லியிருப்பார். அதற்கான இடம் கிடைக்கல அந்த இடத்துல, அதனால அது வந்து அதிமுகவோட கூட்டணியா அப்படின்ற வாதங்களை தொடங்கி வைத்தது. அதற்கடுத்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு வந்தது, அந்த பதிவு வந்து அவரே தெளிவுபடுத்தி விட்டார். ரெண்டு அட்மின் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் போட்டிருப்பாங்களா இருக்கும், இப்ப பதிவு நீக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, இனிமேல் தான் நான் விசாரிக்கணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாகத்தான் சொன்னாரு. அதுலயே இப்போ சொன்ன இன்னொரு விஷயம், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டதில் தொடங்கி அதுக்கப்புறம் தலித் முதலமைச்சராக முடியாதுன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், அதற்கப்புறம் இந்த மது ஒழிப்பு மாநாடு அறிவிப்பு, அப்புறம் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வந்து அதிகாரத்துல பங்கு, இப்படி தொடர்ச்சியாக விசிக வந்து சர்ச்சைகளுக்குள்ள போய் மாட்டுதா, இல்ல அவர்களே இது சர்ச்சைகளை உருவாக்குறாங்களா, அப்படி ஒரு கேள்வி எழத்தான செய்யும். இல்ல இத ரெண்டா பிரிச்சு சொல்லலாம் நினைக்கிறேன். ஒன்னு ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உடனடியா அவர் களத்துக்கு போறாரு. பிஎஸ்பியில அவருக்கு நீண்ட காலமாக நண்பர்கள் இருக்கிறாங்க, ஏன்னா எல்லாரும் ஒரே காசுக்காக தான் உட் பண்றாங்க அப்படிங்கும் பொழுது பேச்சுவார்த்தைகள் இருப்பதுல எந்த தவறும் இல்ல. ஆம்ஸ்ட்ராங் அன்புமணி ராமதாஸோடய பேச்சுவார்த்தையில் இருந்தாருங்கும் பொழுது விசிக தொடர்களோட இயல்பாக அவர்கள் பேசி கொண்டுதான் இருந்திருப்பார்கள். அப்போ அவங்க சில தகவல்களை சொல்றாங்க, அதன் அடிப்படையில் அவரு கருத்தை வெளியிடுறாரு. அந்த கருத்து அந்த சூழலுக்கு ஓகே தான், அவர் வந்து உண்மையான குற்றவாளிகள் இவங்க இல்லை அப்படின்னு கருத்தை சொல்றாரு. அதற்கு பிறகு காவல்துறை வந்து பொறி வைத்து பிடிக்கிறார்கள், சில செய்திகளை கசிய விட்டு குற்றவாளிகளை வெளியில் வரவழைத்து இவர்கள் வந்து பிடிக்கிறாங்க, சரண்டர் பண்ண வைக்கிறாங்க, இப்படி பல விஷயங்கள் நடக்குது. அதற்கு பிறகு சிசிடிவி காட்சிகள் வெளியாகுது, முதலமைச்சரை சந்திக்கிறாரு, அப்போதும் கூட 10 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் வரைக்கும் அவர் உரையாடி இருக்கிறார், பல தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு வெளியே வந்து தெளிவாக தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். அதுல என்ன அப்படின்னா, இந்த செய்தி வந்தவுடனே தொடர் அந்த செய்தியை பத்தின அப்டேட்ஸ் வந்து நம்ம கரெக்டா கிராக் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஆம்ஸ்ட்ராங் மரணம், அப்போ ஒரு செய்தியை திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, அதற்கு பிறகு அப்டேட் ஆயிடுறாரு.
அந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு அப்டேஷனை கொடுக்குறாரு. சிச்சுவேஷன் மாறினதுக்கு அப்புறம் உண்மை இதுதான் அப்படின்னா அதை உண்மைன்னு ஒத்துக்கிறதுல அவர் எந்த தயக்கமும் காட்டல. அப்போ அது வந்து ஒரு அனுபவமான அரசியல் தலைவராக அவர் வெளிப்பட்டார் அப்படின்றதுதான். ரெண்டாவது, இதையெல்லாம் பேசுகிறார்கள், இப்போது வந்து மது ஒழிப்பு பேசுறாங்க, ஆம்ஸ்டாங் மரணத்துல இதை கையில் எடுக்கிறாங்க, உள்ளிட ஒதுக்கீடுல சர்ச்சை ஆகுது, அப்ப தீவிரமா வேற ஒரு அரசியல பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே அது வந்து கூட்டணியிலிருந்து முடிவா அப்படின்றது வந்துருது, கேள்வியா வருது. அப்போ திமுகவை ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்காக விசி கட்சி நடத்தல, தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு, அவங்களுக்குன்னு தனியா சில செயல் திட்டங்கள் இருக்கு. 2021 தேர்தலுக்கு முன்னாடி கூட அவர் வந்து மனுதர்ம சாஸ்திரத்தை தீயிட்டு கொளுத்துறல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தார். இப்ப அது திமுக செய்யுமா அப்படின்னா திமுக அதை செய்ய போறது இல்லை, ஆனாலும் கூட எந்த விரிசலும் இல்லாமல் கூட்டணி தொடர்ந்தது. அப்போ அவங்களுக்குன்னு சில அஜெண்டா இருக்கு, தேர்தல்ல கூட்டணியோடு போட்டியிட்டாலும் கூட நாங்கள் செய்ய நினைப்பது அப்படின்ற சில அஜெண்டா பாலிடிக்ஸ் வந்து அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில செய்யறதுல வந்து எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே அவர்கள் செய்யத்தான் வேண்டும். அதே சமயத்துல கூட்டணி குறித்தான விஷயத்தையும் அவர் தெளிவாக இப்போது பேசி இருக்கிறார். கூட்டணியில இனிமேல் தான் பார்க்கணும், கூட்டணியில தான் இருக்குமா அப்படின்லாம் முதல்ல கேள்விகள் வந்தாலும் கூட அதற்கு பிறகு செய்தியாளர்களை முதலமைச்சரை சந்திச்சுட்டு வெளியே திமுக தலைவரை சந்திச்சுட்டு வெளியே வந்ததற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் போது அது எல்லாத்தையுமே அவர் ரொம்ப கிளீனா கிளாரிஃபை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். திமுக தலைவர்மையுமே வந்து இது ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இமீடியட்டா போய் கேட்கிறாங்க பிரஸ் பீப்புள், என்ன சார் இந்த மாதிரி அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. ஆமா, கூட்டணினா தேர்தல் அப்பதானே பார்ப்போம், தேர்தலுக்கு தான் அடுத்த கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லி இருந்தால், வேகத்துல சொல்லி இருக்கிறாரு அல்லது ஏதோ ஒரு இதுல சொல்லிடுறாரு அப்படின்னா அவ்வளவுதான், அது தேசிய அளவுல ஒரு பெரிய பேசு பொருளாகவும் சர்ச்சையாகவும் குழப்பத்தை ஏற்படுத்துறதாகவும் மாறி இருக்கும். ஏன்னா இந்தியா கூட்டணியில் முதல் பிளவு அப்படின்னு இது வந்து நிக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய சர்ச்சை. அப்ப அப்படி இடம் கொடுக்கல, அது அவர்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி அவர் நகர்ந்துட்டாரு. முதலமைச்சர்ட்டையும் கேட்கும் போது அவர் ரொம்ப தெளிவாவே சொன்னாரு, அவங்களுடைய நிலைப்பாட்டை திருமாவளவன் தெளிவா சொல்லிட்டாரு, இதுக்கு மேல நான் அதுல விளக்குறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு அறிவாலயத்துல இன்றைக்கு இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. அப்போ ரொம்ப மெச்சூரா தான் ரெண்டு தரப்புமே இந்த விஷயத்த ஹேண்டில் பண்றாங்க. ஆனால் இந்த விவகாரத்தை பேசு பொருளா வைக்கிறதன் மூலமாக ஒரு சிலர் லாபமடைய நினைக்கிறார்கள் அப்படின்ற செய்தி மட்டும் உள்ளிருந்து கிடைக்கிறது. அந்த லாபமடைய நினைப்பவர்களுடைய தனிப்பட்ட நோக்கத்திற்காக ஒரு தத்துவத்தை அடங்கு வைக்கின்ற வேலை நடந்துவிடக் கூடாது அப்படின்றதுல திருமாவளவன் அவர்கள் ரொம்ப கான்சியஸா இருக்கிறாருன்றதுதான் இந்த சந்திப்பிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதை தாண்டி அவர் வந்து நாளைக்கே வந்து மது ஒழிப்பு மட்டும் இல்ல, இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அவர் வந்து தன்னுடைய லெட்டர் பேட்ல டைப் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா போதைப்பொருள் புழக்கத்துல வந்து தமிழ்நாட்டு என்ன பிரச்சனை இருக்கு, தேசிய அளவுல என்ன பிரச்சனை இருக்கு, இல்ல ஒன்றிய அரசு எதிர்ப்பதற்கு ஒன்றிய அரசு இதை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எஸ், இப்போ அதையெல்லாம் கூட முன்னெடுக்கிறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட வந்து போதை ஒழிப்பை பத்தி பேசினாரு. அப்ப அந்த லைன்ல இவர் பேசுறாரா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. போதைப் பொருள் அப்படின்றது உள்ள வருது, இப்ப எல்எஸ்டி மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள வருதுன்னா அது எப்படி உள்ள வருது, சுங்கத்துறையை தாண்டி உள்ள வருது அப்படின்னா சுங்கத்துறையில அதை கேள்வி எழுப்பணும், ஒன்றிய அரசாங்கத்துல கேள்வி எழுப்பணும், மாநில அரசாங்கத்தை மட்டும். கஞ்சா கட்டுப்பாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாடு அரசு ரொம்ப தீவிரமாகவே நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. மாணவர்களை கூட நேரடியாக போய் சோதனை செய்து கைது செய்திருக்கிறார்கள். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை எஸ்ஆர்எம் சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல போய் நேரடியா ரைடு விட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்ப என்னன்னா இதெல்லாம் சப்ளை பண்றது யாரு அப்படின்றத வந்து அவங்க டீகோட் பண்ணிட்டே போறாங்க, ரொம்ப டீப்பா போறாங்க, ரூட்டை தேடி போறாங்க அப்படின்றதுடைய வெளிப்பாடுதான் இந்த இடத்துல அரசாங்கம் வந்து அந்த ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்திருப்பதனுடைய ஒரு செய்தியா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எடப்பாடி பழனிசாமி பேசுறதுல சப்ஸ்டான்ஸே இல்லாம பேசுறாரு. அவர் வந்து போதை ஒழிப்பு அப்படின்றத வந்து திமுகவை குற்றம் சொல்லணும், அதுக்கு எனக்கு இது ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற அர்த்தத்துலதான் அவர் பேசுறாரே தவிர, இது ஒழிப்பதற்கான வழிமுறைன்னு ஏதாவது பேசுறாரா அல்லது அதனுடைய ரூட் காஸ் என்ன இருக்குன்னு அவர் பேசியிருக்கிறாரா? ஒரு எதிர்கட்சி தலைவரா, சமூகத்துல ஒரு சீர்கேடு நடக்குது, அந்த சீர்கேட்டுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணம் என்ன அப்படின்றத அவர் ரெண்டு பேசியிருக்கிறாரா? இல்ல. ஆனா திருமாவளவன் அவர்கள் அது குறித்து தெளிவான ஒரு பார்வை கொண்டவராக இருக்கிறார். அந்த அறிக்கை சுருக்கமாக எழுதப்பட்டிருந்தாலும் கூட அது புலங்குவதற்கான காரணம் என்னன்னு திருமாவளவன் அவர்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவர் தெளிவாக சொல்லுவார். சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி இழிவுகள் ஒரு பக்கம் வேலை செய்து, வேலைய வாய்ப்பின்மை ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறது, படித்து முடித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்ற ஒரு சிக்கல் ஒரு பக்கம் இருக்கிறது. இப்படி பல சிக்கல்கள் இந்த சமூகத்துல இருப்பதனுடைய ஒரு வெளிப்பாடா இதை பார்க்கிறதா, அல்லது வந்து வேறு ஒரு சிக்கல் இருக்கிறதா அப்படின்றது குறித்தெல்லாம் ஒரு நல்ல பார்வை அவருக்கு இருக்கும். இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் போதைப் பொருள் அதிகமா புழங்குது, இது காரணம் என்னன்னு கேளுங்க,
திமுக அரசாங்கம் தானே சப்ளை பண்ணுது, அதனால போதைப் பொருள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சமூகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஏதோ இது டாப் டவுனா நடக்கிறது மாதிரியான ஒரு அப்ரோச்ல அவர் பேசுவார். டாப் டவுனா நடக்குது அப்படின்னா அது ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்றத பத்தின டீட்டெயில்டான வியூ அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அந்த அப்ரோச்சே வந்து வேறையாக இருக்கிறது. அப்போ இந்த மது ஒழிப்பு அல்லது போதை ஒழிப்பு அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு அப்படின்றது மதுவிலக்கு அல்லது வந்து லிக்கர் இல்லாம ஒரு ஸ்டேட்டை ரன் பண்றது அப்படின்றது வந்து சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு விவாதம் பண்ணோம்னா அது வேறு ஒன்றாக போகும். ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிக்கலை அவர் அட்ரஸ் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாரு, அதற்கு இதை முழக்கமாக முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்ற இடத்திலிருந்து அது வரவேற்கத்தக்க ஒரு முன்னெடுப்பாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. டி கே சிலங்கோவன், ஆர் எஸ் பாரதி, திருச்சி சிவா இப்படி பல சீனியர்ஸ்ட போய் இது குறித்து கருத்து கேட்ட போது திமுகவும் அதே நிலைப்பாட்டில தான் இருக்கு, நாங்க இதை வரவேற்கிறோம் அப்படின்னு தான் அவங்களும் பேசி இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பெரிய முரண்பாடு ஏற்படாத வகைக்கு ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை கையாண்டு இருக்கிறார்கள் இரண்டு பேரும் அப்படின்றதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ரெண்டாவது, இதை அடுத்த கட்டமா தேர்தலை நோக்கி நகரும் பொழுது இது என்னவாக மாறும், தேர்தல் காலத்தில் இது மாறுமா மாறாதா அப்படின்னா, இவர்கள் எடுத்துக்கொண்ட பொது இலக்கு இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை, இலக்கையே சென்றடையாத பொழுது அதற்குள் இந்த கூட்டணியை முறித்துக் கொள்வது ரொம்ப அமைச்சூரான பிஹேவியரா இருக்கும். அப்படியான பிஹேவியர் கடந்த காலத்தில் என்ன விளைவுகளை கொடுத்தது அப்படின்றது நாம் எல்லோருக்கும் தெரியும். 2014, 2019, 2024 மூணு நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம பார்த்த சிக்கல். இந்த மூணுல மட்டும் இல்ல, இதற்கு முன்பு ஐக்கிய முன்னணி அரசா இருக்கட்டும், தேசிய முன்னணி அரசா இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் பாடமாக நம் முன்னால் இருக்கிறது. அப்போ பொது இலக்கை அடைவதற்கான ஒரு செயல் திட்டத்தில் இலக்கை அடைவதற்கு முன்னாலேயே முறித்துக் கொள்வது அப்படின்றது தவறான நடவடிக்கையாகவும் இந்திய அரசியலே பலிகடாவாக்கக்கூடியதாகவும் மாறிவிடும். அப்படி மாறாதபடிக்கு இந்த விஷயம் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது அப்படின்றது உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. பாஜக தரப்புல இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் நாடகம் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு டீசிசம் வச்சிருக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப ஒன்றிய அரசு பக்கம் அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு, போதைப் பொருள் தடுப்பு தொடர்பா அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு, ஆனா தமிழிசை அவர்கள் இதுல அவங்க நாடகம் நடத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கேள்வி என்ன எழுப்புறாருன்னா, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் தேசிய மதுபான கொள்கையை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. தேசிய கல்விக் கொள்கையை நான் ஏத்துக்கல, கொண்டு வந்தீங்கல்ல நீங்க, அது மக்களுக்கு நன்மை செய்யும்னு காரணம் என்னென்னமோ சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கல, ஆனா நீங்க கொண்டு வந்தீங்கல்ல, இதை நாங்க ஏத்துக்கிறோம் ஏத்துக்கலன்றது ரெண்டாவது. மதுபான தேசிய கொள்கை கொண்டு வருவதா வேண்டாமா, நாங்கள் ஏத்துக்கிறோமா வேண்டாமான்றது ரெண்டாவது. முதல்ல நீங்க கொண்டு வாங்கலேன், அப்படி கொண்டு வருவதற்கான நோக்கம் இவர்கள்ட்ட இருக்கா? இவர்கள் ஆட்சி செய்கின்ற ரெண்டு முக்கியமான மாநிலங்கள் கோவா, இன்னொன்னு புதுச்சேரி, ரெண்டு மாநிலத்தினுடைய நிலை என்ன? அந்த மாநிலத்தினுடைய பட்ஜெட்டின் பெரும்பகுதி அதிலிருந்து வருகிறது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அப்படி அல்ல, இது வந்து தொடர்ந்து ஒரு திட்டமிட்ட ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. டாஸ்மாக் வருமானத்தில் அரசு நடத்தப்படுகிறது அப்படின்னு, டாஸ்மாக் ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ தான், அதுல யாரும் மறுக்கல, ஆனா அது மட்டுமே தான் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவா அப்படின்னா இல்லை, அதை தாண்டி பல்வேறு வருமான வகைகள் இருக்கிறது. ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருப்பதிலிருந்து பல சிக்கல்கள் இதோட அட்டாச்சு இஷ்யூஸா வந்து நிக்குது. அப்ப இதை பற்றி எல்லாம் கேள்வி எழுப்புனா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து மது ஒழிப்பை மட்டும் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மது ஒழிப்பு அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா அதுல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பார்வை என்ன அப்படின்றத கிளாரிஃபை பண்ணணும் தானே. எல்லா அரசாங்கத்தை நோக்கியும் கேள்வி கேட்கிறாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை கூட கேள்வி கேட்கிறாரு, தமிழ்நாடு அரசினுடைய பார்வை என்னன்னு கேள்வி கேட்கிறாரு, தமிழிசை கேட்கிறாங்க, நல்ல கேள்வி, அவர்கள் பதில் சொல்லட்டும். நீங்க உங்கள்ட்ட கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன், தேசிய அரசாங்கத்தினுடைய பார்வை என்ன? இல்ல இது மாநிலத்தின் பிரச்சனை, அப்ப மட்டும் இது மாநில அரசாங்கத்தோட பிரச்சனை, மத்த எல்லாம் தேசிய அரசாங்கத்தோட பிரச்சனை அப்படின்னா இது தப்பித்துக் கொள்ளும்படி, கைகாட்டி தப்பித்துக் கொள்ளும்படி. அப்ப கிளியரா இதுல ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் அல்லது ஆய்வு என்பது நடத்தப்பட வேண்டும். மது ஒழிப்பு அப்படின்றது உண்மையிலேயே சாத்தியம் தானா, அல்லது யாருக்கான மதுவை நம்ம ஒழிக்க போறோம்? தனியார் மதுவான கிளப்பு பப்பு போன்றவைகள் அது பாட்ட ஒரு பக்கம் அனுமதிக்கப்பட்ட சில இடங்கள்ல நடக்கும், பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அது தடை விதிக்கப்பட்டிருக்கு, லைசன்ஸ் வாங்கி பயன்படுத்தணும், காசு கட்டி பயன்படுத்தணும் அப்படின்னு விதிக்கிறோம் அப்படின்னா, அப்ப ஏழைகளுக்கு மது விலக்கு கேட்கிறோமா, பணக்காரங்களுக்கு மது விற்பனை செய்யுங்க ஏழைங்களுக்கு விற்பனை செய்யாதீங்கன்னு கேட்க போறோமா, இல்ல இந்தியாவுக்குள்ள லிக்கர்ன்றது இம்போர்ட்டே ஆகக்கூடாது, எப்படி வந்து கஞ்சா ஹெராயின் போன்ற விஷயங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்ட பொருளோ அந்த மாதிரி மதுவை தடை செய்ய போறோமா அப்படின்றது குறித்து இன்னமும் கூட கிளாரிட்டியான வியூ தேவைன்னு நினைக்கிறேன். முற்போக்காளர்கள் உண்மையிலேயே விசிகாவா இருக்கட்டும், அல்லது இடதுசாரிகளா இருக்கட்டும், அல்லது பலருமா இருக்கட்டும், யாரா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், எந்த அமைப்பை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, மது ஒழிப்பு அல்லது மது விலக்கு அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னா
முதல்ல அதுல வந்து கிளியரான ஒரு ஆய்வு தேவை. இது ஏன் வந்து தேவைப்படுது, அல்லது இது மற்ற நாடுகள்ல என்னவா இருக்கு, இது தடை செய்வது அப்படின்றது சாத்தியம்தானா இல்லையா அப்படின்ற வியூ வந்து அரசாங்கம் நிச்சயமாக நடத்த வேண்டிய ஒரு நடவடிக்கை தான். ஏன்னா தடை அப்படின்றது வேறு சில சிக்கல்களை உருவாக்குது அப்படின்னா, அந்த சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய திறன் அரசாங்கத்திடம் இருக்கிறதா, அல்லது அப்படியான சிக்கலை சந்திக்கத்தான் வேண்டுமா, இதை அனுமதிக்க கூடாதா அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருது. இப்ப இதையும் அரசாங்கம் கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. மது விலக்கு அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம், மதுவை ஓப்பனா விடணும் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம். இதுல எந்த இடத்துல நம்ம இருக்க போறோம், இல்ல இந்த மோனோபோலியை மட்டும் தடுக்க போறோமா? இப்ப இன்னும் கூட இப்ப இதை நான் பேசுறதுனால விமர்சனம் கூட என் மீது வரலாம். நல்ல மதுபானம் விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருக்கு. இந்த கோரிக்கையை நம்ம என்னவா பாக்குறோம், குடின்றது ஒரு கெட்ட பழக்கம், அது வந்து ஒரு தீர செயல், அது வந்து அதனால வந்து அது அந்த கோரிக்கையை கேட்கிறவன் வந்து இந்த சமூகத்துல இருந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்ல போறாங்களா, அது எனக்கு தெரியல. ஆனா உலகத்தில் பல நாடுகள் இதை முயற்சி செய்து பரிச்சார்த்த முறையில் முயற்சி செய்து தோல்வியை கண்டிருக்கிறார்கள். காந்தியே மதுவிலக்கு அப்படின்றதுல இருந்து மாறுபட்ட கண்ணோட்டத்தை கொண்டவராக இருக்கிறார், பெரியார் மாறுபட்ட கண்ணோட்டத்தை கொண்டவராக இருக்கிறார், அம்பேத்கர் சில இடங்களில் அதிலிருந்து மாற்று கருத்தை தெரிவித்திருக்கிறார். அப்போ இந்தியாவிலிருந்து நாம் கண் முன்னாடி பார்க்கக்கூடிய அறிவுஜீவிகளாகவும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய பலருமே கூட இதில் மாறுபட்ட கருத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா, அப்ப நம்ம இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோம் அப்படின்றதையும் நம்ம தெளிவா யோசிக்க வேண்டியது இருக்கிறது. இன்னொன்னு, நம்முடைய அக்கறை என்பது இந்த அக்கறை வந்து ஏழைகளுக்கு மட்டும்தானா அப்படின்ற ஒரு இது வருது. ஏழைதான் பாதிக்கப்படுறாங்க, அதனால ஏழைக்கு மட்டும்தான் அக்கறைப்படுவோம், பணக்காரங்க வந்து அவங்க வேற அப்படின்னா, அப்ப அவனுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தல அப்படின்னு ஒத்துக்கிறோமா? அது பாதிப்பை ஏற்படுத்தலன்னா ஏன் ஏற்படுத்தல அப்படின்றத நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது இல்லையா? இவன் குடிக்கிற சரக்கு இவனை வந்து சாவு வரைக்கும் கூட்டு போகுது, ஆனா அவன் அடிக்கிற சரக்கு எந்த பிரச்சனையும் அவனுக்கு ஏற்படுத்துறது இல்லை, அல்லது வந்து இந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை அவனுக்கு ஏற்படுத்துறது இல்லை அப்படின்னா, அப்ப ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் நடக்குது இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம சமூகத்தில் அசிங்கமான கேள்விகளாக நினைத்து ஒதுக்க ஒதுக்க இந்த பிரச்சனை வந்து தீராமலே போய்கொண்டிருக்கிறது. ஆனா இப்போ இதெல்லாம் பேச வேண்டியது அப்படின்றது ஏன் வருது அப்படின்னா, இந்த மது ஒழிப்பு மாநாடு தமிழிசையினுடைய வியூ பாயிண்ட் நான் கோருவதற்காக இந்த விளக்கத்துக்குள்ள போக வேண்டி இருக்கிறது. இப்போ இது என்னுடைய நிலைப்பாடு, இப்ப என்னிடம் கேட்டால் நான் இதை பேசுவேன். திமுக தரப்புல இருந்து திமுகவுக்கு ஒரு பதில் இருக்கிறது, விசிக ஒரு பார்வையை சொல்லுது, பாஜகவோட பார்வை என்ன? குஜராத்ல நாங்க மது விளக்கு கொண்டு வந்திருக்கோம், எங்களுடைய கூட்டணியில இருந்த பீகார் கொண்டு வந்திருக்கிறது, சரி. அதே மாதிரி மற்ற பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல கொண்டு வந்துட்டீங்களா? இல்ல. தேசிய அளவுல ஏதாவது மதுபான கொள்கையை உருவாக்கி இருக்கீங்களா? இல்ல. அப்போ அப்படியெல்லாம் எதையும் பேசாத பொழுது இதை மட்டும் தமிழ்நாட்டு அரசை நோக்கி மட்டும் இதை பேசுகிறார்கள். அப்புறம் இது நாடகம்னு சொல்றாங்க, திருமாவளவன் அவர்கள் வந்து நாடகம் போடுகிறார் அப்படின்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. எனக்கு புரியல, உண்மையிலே புரியல. நாடகம் அப்படின்றது எதுக்கு போடலாம்? ஓட்டு நிறைய வாங்குறதுக்காக போடலாம். மதுவிலக்க சொல்லி தமிழ்நாட்டுல அப்படி எந்த கட்சியும் வந்து பெருவாரியான ஓட்டு வாங்கி ஜெயிச்சதா நான் எதுவும் பார்க்கல. 2016 திமுக மதுவிலக்கத்தான் முன்வைத்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. திமுக அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கலையே, வேறு சில காரணங்கள் இருக்கலாம். அப்ப இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது வெற்றி என்பது சாத்தியப்படல தானே. அப்போ இந்த விஷயம் வந்து நாடகம் போடுவதற்கான அல்லது பலனை தருவதற்கான நாடகமாக இருக்குமானா? கண்டிப்பாக இருக்க போறது கிடையாது. நிச்சயமா மக்களுக்கு இந்த பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு வெளி வேண்டும். மதுவிலக்கு கோருகின்ற மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய குரல் கேட்கப்படுவதற்கு ஒரு ஃபோரம் வேணும். அந்த ஃபோரத்தை விசிகா கிரியேட் பண்ணுது அப்படின்னா அது ரொம்ப பொருத்தமானது. மற்ற யாரும் செய்வதை விட விசிகா செய்வதற்கு தகுதியுள்ள ஒரு கட்சி தான். மற்ற கட்சிகளை போல அல்ல, இந்த கட்சிக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது, அல்லது தெளிவான பார்வையை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தவற மாட்டார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் அதன் பின்னால் அணிதிரல்கிறார்கள் இல்லைன்றது வேற. குறைந்தபட்சம் இதை பேசுவதற்கான ஒரு வெளியை விசிகா உருவாக்கி இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில இந்த முன்னெடுப்பு வரவேற்கத்தக்கது. சாத்தியமா இல்லையான்ற டிபேட் வந்து லாங் ஸ்டாண்டிங் டிபேட்டா போயிடும். எஸ், மிக்க நன்றி இந்திரகுமார், நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி. நன்றி தொடர்.